ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து பாத்தீங்கன்னா 12th எக்கனாமிக்ஸோட ப்ளூ பிரிண்ட். அதாவது ப்ளூ பிரிண்ட் என்னன்னா, இங்க எக்ஸாம்க்கு எந்தெந்த லெசன்லாம் படிச்சா எவ்வளவு மார்க் ஸ்கோர் பண்ண முடியும், நம்ம எந்த லெசன்ல ஃபர்ஸ்ட் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்ற வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த மெட்டீரியல்ல என்னென்ன இருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லெசன்ல இருந்து 12th லெசன் வரைக்கும், ஓகேங்களா, புக் பேக் கொஸ்டின், ஓகேங்களா, எல்லா புக் பேக் கொஸ்டின்ஸும் இதுல இருக்கு. ஃபர்ஸ்ட் லெசன்ல இருந்து 12th லெசன் இருக்கும். பப்ளிக் கொஸ்டின் பேப்பரும் வந்து கன்சிஸ்ட் ஆஃப் ஐக், அதாவது பார்ட் ஏல எப்படி வரும் உங்களுக்கு 20 கொஸ்டின்ஸ் வரும், சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் அதே போல நம்மளுக்கு வந்து கொஸ்டின் பேப்பரோட பேட்டர்னும் நம்மளுக்கு தெரியணும், ஓகேங்களா? ஸோ வந்து என்னன்னா, ஃபுல் புக் நீங்க படிச்சா அதுல இருந்து பார்ட் ஏல வந்து பாத்தீங்கன்னா 20 கொஸ்டின்ஸ் வரும், எந்த சாய்ஸ்மே கிடையாது. நீங்க 21 மார்க்ஸையும் கண்டிப்பா அட்டன் பண்ணும். பார்ட் பி ல வந்து பாத்தீங்கன்னா 10 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அதாவது 21-13 இருக்கும். இதுல இருந்து நீங்க 7 கொஸ்டின்ஸ் எழுதணும் அவுட் ஆஃப் 10ல இருந்து. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 30 கொஸ்டின்ஸ் வந்து கம்பல்சரி. ஸோ இந்த 30 கொஸ்டின்ஸ் கம்பல்சரி சொல்றாங்க இல்லையா, அதை பார்த்து யார் பை பண்ணணும்னா, சென்டம் ஸ்கோர் பண்ணணும், கண்டிப்பா சென்டம் எடுத்தாகணும் அப்படின்றவங்க நீங்க இன்னும் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஏன்னா மோஸ்ட்லி வந்து நீங்க கம்பல்சரிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். இல்ல எனக்கு நார்மலா வந்து 70-90 எடுத்தா போதும், எனக்கு அந்த கம்பல்சரி அவ்வளவா வேண்டாம், வந்துன்னா ஈஸியா இருந்தா அட்டன் பண்றேன்ற மாதிரி இருந்தா நீங்க அதுல அவ்வளவா கான்சென்ட்ரேட் பண்ணணும் அவசியம் இல்ல. பார்ட் சி வந்து பாத்தீங்கன்னா அதே போலதான், 10 கொஸ்டின்ஸ் இருக்கும், 31-40 வரைக்கும் நீங்க வந்து 7 கொஸ்டின்ஸ் எழுதணும் அவுட் ஆஃப் 10 கொஸ்டின்ஸ்ல. இதுல வந்து பாத்தீங்கன்னா 40th கொஸ்டின் வந்து கம்பல்சரி. ஸோ இதே போல வந்து பாத்தீங்கன்னா 14 கொஸ்டின் எய்தர் ஆர் கொஸ்டின் தட் இஸ் 7 கொஸ்டின். அதாவது என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின் கொடுப்பாங்க ஏபின்ற மாதிரி, ஏ ஆர் பி, நீங்க ஒண்ணு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அட்டன் பண்ணலாம், இல்ல அதுல ஆர்னு இருக்க கொஸ்டின் அட்டன் பண்ணலாம். அந்த மாதிரி மொத்தம் உங்களுக்கு வந்து 14 கொஸ்டின் கொடுப்பாங்க. ஆனா வந்து என்னன்னா, நீங்க மொத்தமா 14-ல இருந்து 7 எழுத முடியாது, ஃபர்ஸ்ட் 2 சாய்ஸ் தருவாங்க, அதுல ஒண்ணு அடுத்த 2 சாய்ஸ்ல ஒண்ணு, அந்த மாதிரிதான் நீங்க அட்டன் பண்ற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பார்ட் பி அண்ட் பார்ட் சி, எனி 9 லெசன் வில் ஹெல்ப் யூ டு ஸ்கோர் 12 மார்க்ஸ் அவுட் ஆஃப் 14 அண்ட் 18 அவுட் ஆஃப் 21. அதாவது என்னன்னா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து 21 மார்க்ஸ் கேக்குறாங்க இல்லையா, ஸோ நீங்க வந்து எதனா 9 லெசன்ல, ஓகேவா, எதனா 9 லெசன் நீங்க நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா, பார்ட் பி பார்ட் சி எத்தனை கொஸ்டின்ஸ் நீங்க அட்டன் பண்ணும், 7 கொஸ்டின்ஸ், 7 கொஸ்டின்ஸ் மட்டும் 14 கொஸ்டின்ஸ், அந்த 14 கொஸ்டின்ஸ்ல நீங்க 12 மார்க்ஸ், எவ்வளவு மார்க்ஸ் எடுக்கலாம், 12 மார்க்ஸ் அவுட் ஆஃப் 14 அண்ட் 18 அவுட் ஆஃப் 21, ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னது, 2 மார்க்ஸ், 2 மார்க்ஸ்னா 7, 2 மார்க்ஸ் வந்து 14. 14-ல நீங்க கண்டிப்பா 12 மார்க்ஸ் எடுக்க முடியுமா? 12 மார்க்ஸ்ல நீங்க வந்து என்னது, ஒரு 2 மார்க் தான் அட்டன் பண்ண முடியாம போகும், அது என்னன்னா கம்பல்சரி. ஸோ நீங்க அப்போ வந்து மொத்தமா உங்களுக்கு இருக்கிற 12 லெசன்ஸ்ல நீங்க 9 லெசன்ஸ் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ வந்து பாத்தீங்கன்னா, நீங்க அந்த 14 மார்க்ஸ்ல 12 மார்க்ஸ் வந்து கண்டிப்பா எடுக்க முடியும், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 40, அதாவது பார்ட் சி ல வந்து பாத்தீங்கன்னா 3 மார்க்ஸ் கேட்பாங்க, மொத்தம் நீங்க 7-3 மார்க்ஸ் அட்டன் பண்ணும். ஸோ 7-3 மார்க்ஸ்க்கு எவ்வளவு வரும், 21 மார்க்ஸ் வரும். அந்த 21 மார்க்ஸ்ல நீங்க கண்டிப்பா 18 மார்க்ஸ் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்ட் டி வந்து என்னன்னா, ஆல்டர்னேட் கொஸ்டின்ஸ் தான் வரும். ஏன்னா நீங்க வந்து எப்படி பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 2 லெசன் படிச்சீங்கன்னா அது இதுல ஃபர்ஸ்ட் லெசன்ல இருந்து ஒன்று, செகண்ட் லெசன்ல இருந்து ஒன்று. ஸோ அப்ப நம்ம வந்து 2 லெசனும் கான்சென்ட்ரேட் பண்றதுக்கு பதிலாக ஒரு லெசன்ல பாட்டி நல்லா தரவா நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா நல்லா ஸ்கோர் பண்ண முடியும், ஓகேங்களா? ஸோ ஆல்டர்னேட் கொஸ்டின்ஸ் யூ கேன் சூஸ் எய்தர் ஈவன் நம்பர் லெசன் இல்லைன்னா ஆட் நம்பர் லெசன், புரிஞ்சா உங்களுக்கு? ஸோ ஒன்னு ஃபர்ஸ்ட் நீங்க 2 லெசன் தரவா படிக்க வேண்டாம், ஒன்னு ஃபர்ஸ்ட் லெசன் தேர்ட் லெசன், இது ரெண்டும் நல்லா தரவா படிச்சீங்கன்னா அந்த சாய்ஸ்ல நீங்க வந்து, ஏன்னா இப்போ ஒரே சாய்ஸ்ல உங்களுக்கு 2 கொஸ்டின் தெரிஞ்சதுனால எந்த யூஸ் இல்லை, ஏன்னா நீங்க ஒரு கொஸ்டின் தான் அட்டன் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி சொல்றாங்க, நீங்க பாட்டில நல்லா ஸ்கோர் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஸோ நீங்க ஈவன் நம்பர் லெசன் இல்ல ஆட் நம்பர் லெசனை சூஸ் பண்ணி நல்லா தரவா படிச்சீங்கன்னா 35-25 மார்க்ஸ் கண்டிப்பா வாங்க முடியும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா மொத்தம் ஒரு ஒரு கொஸ்டினுக்கு 5 மார்க்ஸ், மொத்தம் 7 கொஸ்டின்ஸ் நீங்க அட்டன் பண்ணும். ஸோ 7-5 மார்க்ஸ் வந்து எவ்வளவு வரும், 35 வரும், ஓகேங்களா? ஸோ மொத்தம் நீங்க ஒரு 25 மார்க்ஸ் எடுக்க முடியும். ஸோ இதெல்லாம் நீங்க கால்குலேட் பண்ணாலே கண்டிப்பா உங்களுக்கு, நீங்க எது இது வரைக்கும் பிளான் பண்ணாம இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த மாதிரி பிளான் பண்ணி படிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களால நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும், ஓகேங்களா? இப்ப நீங்க ஆவரேஜா எடுக்கணும். இப்ப நிறைய பேர் வந்து என்னால அவ்வளவு லெசன்ஸ் எல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது, எனக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறவங்க, நீங்க வந்து பார்ட்டி வந்து கண்டிப்பா நீங்க புக் பேக்ல இருக்க எல்லா கொஸ்டின்ஸும் படிச்சாக்கணும். ஸோ பார்ட் டிக்கு வந்து வந்து பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நீங்க எதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் லெசன், செகண்ட் லெசன், ஃபோர்த் லெசன், டென்த் லெசன், லெவன்த் அண்ட் டுவெல்த், இந்த லெசன்ல நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா
கண்டிப்பா உங்களால 10 க்வெஸ்சன்ஸ் வந்து அட்டெண்ட் பண்ண முடியும் சரிங்களா. சோ கேரண்டியா நீங்க வந்து மினிமம் மார்க்ஸ் அதாவது கண்டிப்பா பாஸ் பண்ணலாம்ன்றதுக்கு இந்த லெசன் படிச்சாலே போதும் ஓகேங்களா. சோ இதுக்கு கீழே வந்து க்வெஸ்சன் அனலைஸும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சோ ஒரு லெசன்ல எவ்வளவு வரும், எவ்வளவு 2 மார்க்ஸ் இருக்கும், அந்த மாதிரி எத்தனை 2 மார்க்ஸ் இருக்கு, எத்தனை 3 மார்க்ஸ் இருக்கு, எத்தனை 5 மார்க்ஸ் இருக்கு ஒரு ஒரு லெசன்லயும் அப்படின்றதுதான் உங்களுக்கு இங்க டீட்டெயிலா கொடுத்துருக்காங்க. மொத்த புக் பேக் க்வெஸ்சன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா 240 க்வெஸ்சன்ஸ் இருக்கு. 2 மார்க்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 54 2 மார்க்ஸ் இருக்கு, 3 மார்க்ஸ்ல 52 3 மார்க்ஸ் இருக்கு, 5 மார்க்ஸ்ல 35 இருக்கு. சோ நீங்க இதை வச்சு பிளான் பண்ணி எப்படிலாம் படிச்சா சீக்கிரம் ஸ்கோர் பண்ண முடியும், ஏன்னா இன்னும் வந்து உங்களுக்கு ஒரு 3 மந்த் அந்த மாதிரிதான் டைம் இருக்கு. சோ இது வரைக்கும் நீங்க பிளான் பண்ணலனாலும் இதுக்கப்புறம் கரெக்டா பிளான் பண்ணி படிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களோட போர்டு எக்ஸாம்ல நல்லா ஸ்கோர் பண்ண முடியும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லிருக்காங்க, ஆஸ் பர் பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் 2019-20 வந்து பாத்தீங்கன்னா 2-5 மார்க்ஸ் வந்து had been asked from lesson 5, 9 and 12 lesson. Okay, so இந்த மாதிரி நீங்க நிறைய க்வெஸ்சன்ஸ் இப்ப ரெஃபர் பண்ணும்போது மோஸ்ட்லி 5 மார்க்ஸ் வந்து எந்த லெசன்ல இருந்து கேக்குறாங்க அப்படின்றதையும் நீங்க வந்து அப்சர்வ் பண்ண முடியும். ஸோ அந்த லெசன்ல இன்னும் நீங்க நல்லா கான்சென்ட்ரேட் பண்ண உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லெசன் 2, 10 and 12 having only 1-5 மார்க்ஸ் this lesson will help you get minimum. இந்த 3 லெசன் நீங்க நல்லா தரவா படிச்சீங்கன்னா ஒரு 5 மார்க் கண்டிப்பா கேட்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ நிறைய பேர் 5 மார்க் அட்டன் பண்ணாம இருக்கிறதுக்கு இந்த மாதிரி படிக்கும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் லெசன் 1-4-11 இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2-5 மார்க் அட்டன் பண்றதுக்கான சான்ஸ் கிடைக்கும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து நீங்க ஸ்கோர் பண்ணும் ஜஸ்ட் ஆவரேஜ் மார்க் விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்தா போதும் அப்படின்னு நினைப்பாங்க, ஏன்னா கண்டிப்பா ஒரு சிலருக்கு வந்து நான் பாஸ் பண்றது மட்டும் இல்லாம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுக்கணும், எனக்கு வந்து நிறையவும் வேணாம் ரொம்ப கம்மி வேணாம் மீடியமா இருக்கணும் அந்த மாதிரி நினைக்கிறவங்க வந்து ஈவன் நம்பர் லெசன் இல்லைன்னா ஆட் நம்பர் லெசன் வந்து உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க 90% மார்க் வந்து ஸ்கோர் பண்றதுக்கு பார்ட்டியில ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஓகேங்களா. சோ நெக்ஸ்ட் வந்து சப் ஹெட்டிங்ஸ் அண்ட் சூஸ் டயக்ராம் ஓரியன்ட் 5 மார்க் க்வெஸ்சன்ஸ். சோ இந்த மாதிரி இருக்கிற 5 மார்க் க்வெஸ்சன்ஸ் எல்லாம் நீங்க வந்து படிக்கணும்னு அவசியம் இல்ல, ஜஸ்ட் ரீட் பண்ணி அப்சர்வ் பண்ணாலே ஈஸியா அட்டன் பண்ண முடியும் ஓகேங்களா. சோ இதுல இருந்து உங்களுக்கு நிறைய க்வெஸ்சன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. சோ இதுக்கான PDF வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், வேணும்ன்றவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. சோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.